வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கை நிறைய சம்பளம் வாங்கணும் அப்படின்னா ஐஐடி காலேஜில் படிச்சிருந்தால் தான் எனக்கு கை நிறைய சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பீங்க. ஆனால் டாப் மோஸ்ட் எம்என்சி கம்பெனி நினைக்கிறது அது கிடையாது. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே நம்மளுடைய டேலண்ட்டை மட்டும்தான். நம்ம வாங்கியிருக்கக்கூடிய டிகிரியும் நம்மளுடைய ரெசியூமும் அந்த இடத்துல எந்த ஒரு யூஸுமே கிடையாது. நிறைய பேர் அவங்களுடைய ரெசியூமை பெரிய பெரிய ஜாப் வெப்சைட்டில் பதிவு பண்ணிவிட்டு ஜாபுக்காக காத்துட்ருப்பாங்க. ஆனால் நான் இப்போ ரெஃபர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அன் அகாடமியுடைய ரீலெவல் பிளாட்ஃபார்ம். இந்த ரீலெவலை பொறுத்த வரைக்கும் டாப் மோஸ்ட் எம்என்சி கம்பெனி கூட டை அப் பண்ணியிருக்காங்க. இந்த ரீலெவல் பிளாட்ஃபார்மில் ஒரு 5 டைப்பில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுடைய குவாலிஃபிகேஷன், இங்கே குவாலிஃபிகேஷன் பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் 18 வயது கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும், டிப்ளமோ டிகிரி என்ன படிச்சிருந்தாலும் இந்த 5 டைப்பில் நீங்கள் என்ன டெஸ்ட்டை அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். இந்த டெஸ்ட் சீரியஸில் 1000-க்கு 700 அதிகமாக, அதாவது 70% அதிகமாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரீலெவல் பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்களும் டாப் எம்என்சி கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அது மூலமாக நீங்கள் ஜாப் வந்து பிளேஸ் ஆகிக்கலாம். இன்கேஸ் மார்க் வந்து லோவாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 30 நாள் கழித்து திரும்பியும் இந்த டெஸ்ட் நீங்கள் ஃப்ரீயாக அட்டன் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் சேலரியை பொறுத்த வரைக்கும் மந்த்லி 30,000-க்கும் அதிகமாக இங்கே வந்து இன்கம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் டெஸ்ட் சீரியஸில் நிறைய ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்புக், ஐஃபோன், ஆப்பிள் வாட்ச் இந்த மாதிரி ப்ரைஸும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, ஸோ அதை டச் பண்ணுங்கள். நீங்களும் எக்ஸாம் ஸ்லாட்டை புக் பண்ணி எக்ஸாம் எழுதி பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். ஹாய் நண்பா, இனி நம்ம டிஎன்ஜி ஆப்ஷனில் எஸ் பேங்கை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். எஸ் பேங்க் அப்படிங்கிறது ஒரு ப்ரைவேட் பேங்க் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் கரியர் வெப்சைட்டில் டெய்லி நிறைய போஸ்ட் வந்து பிளேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் கிட்டத்தட்ட நிறைய மாவட்டங்களில் அவைலபிளாக இருக்குது. இது எப்படி நம்ம சர்ச் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய சேனலை நீங்கள் புதுசாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப்லனா டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாப் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். வாங்க தற்பொழுது வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எஸ் பேங்கினுடைய ஒரு அஃபீஷியல் கரியர் வெப்சைட் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு நீங்கள் அதை டச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் டேரெக்டாக வந்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப்ஸை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீவேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் பேங்க்கில் எந்த மாதிரியான ஜாப் இருக்குது, ஸோ அதனுடைய கீவேர்டு வந்து உங்களுக்கு தெரியுது அப்படின்னா ஸோ தாராளமாக நீங்கள் அதை போட்டு சர்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் ரிலேட்டடாக என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்டில் என்ன வேகன்சி இருக்குது, ஸோ அது ரிலேட்டடாக வந்து சர்ச் பண்ணிக்கலாம். பேங்க் பிராங்கிங், அதுக்கப்புறம் ஏடிஎம் கார்டு, கேஷ் மேனேஜ்மெண்ட்டு, ஸோ அதேமாதிரி காண்டாக்ட் சென்டர் இந்த மாதிரி நிறைய இருக்குது. கிரெடிட் கார்டு, கிரெடிட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இங்கே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா லொக்கேஷன் போட்டு வந்து சர்ச் பண்ணிக்கலாம். லொக்கேஷன் போட்டு சர்ச் பண்ணுறது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் தமிழ்நாடு அப்படிங்கிறத போடுறேன், ஜஸ்ட்டு தமிழ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறேன். மென்ஷன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான இடத்துல இப்போ வேகன்சி அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, ஈரோட்டில் இருக்குது, ஹோசூரில் இருக்குது, கரூரில் இருக்குது, மதுரையில் இருக்குது, சேலமில் இருக்குது, தூத்துக்குடியில் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்தந்த மாவட்டங்களில் எஸ் பேங்கில் வந்து வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத கிளியராக வந்து வருது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சென்னை அப்படிங்கிறத கொடுப்போம். ஸோ சென்னை அப்படிங்கிறத கொடுத்ததும் சென்னை லொக்கேஷனில் இப்போ என்ன மாதிரியான ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கிளியராக வந்து உங்களுக்கு 1 by 1 விசிபிள் ஆகிட்டுருக்கு. இதில் கார்ட்ஸ் ஆப்ரேஷன், அதுக்கப்புறம் லோன் சர்வீஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிறைய கிட்டத்தட்ட 10 பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. சென்னையில் மட்டுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஜாப் வந்து கிளிக் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் லோன் சர்வீஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இது என்ன ஜாப், இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஸோ நம்ம இதுக்கு என்னென்ன படிச்சிருக்கணும், செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஜாப் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் இதில் வந்து ஃபைனலாக வந்து அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது என்றைக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 17/11/2021, சரிங்களா? இந்த மாதம் 17ஆம் தேதி தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒர்க் லொக்கேஷன் உங்களுக்கு வந்து சென்னையில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ காமனாக வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி படித்தவங்கலேருந்து, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் ரிலேட்டடாக கோர்ஸ் முடித்தவங்க, டிப்ளமோவில் ஏதாவது கோர்ஸ் முடித்தவங்க, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுடைய டைட்டில் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சீனியர் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். சீனியர் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் காமர்ஸ் வந்து படிச்சிருக்கணும், சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் ரிட்டன் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சில ஜாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, ஒரு சில ஜாப்ஸ்க்கு ஃப்ரெஷ்ஷர் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர்லேருந்து சீனியர் ஆஃபீஸர், சீனியர் மேனேஜர், ஸோ அதே மாதிரி நிறையவே கொடுத்துருக்காங்க. இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு வந்து பிகாம் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனி டிப்ளமோ ஆர் சர்டிஃபிகேஷன் ஆன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், இந்த கோர்சஸில் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாலும் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் ஆஃபீஸரில் சீனியர் மேனேஜர் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாப் இருக்குது, இதை டச் பண்ணி பாருங்கள். ஸோ இதிலேயே வந்து பிகாம் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறாங்க, இந்த ஜாப்புக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலை, ரைட்டுங்களா? ஸோ ஒவ்வொரு ஜாப்பையுமே டச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கோ ஜஸ்ட்டு நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன், சர்ச் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணல, அதாவது 0 to 2, அதாவது ஃப்ரெஷ்ஷர் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம், வித் எக்ஸ்பீரியன்ஸ் வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஜாப் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்படி கீழே வந்து நீங்கள் ஸ்க்ரோல் ஆன் பண்ணிட்டே வாங்க, இந்த இடத்துல வந்து வலது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நோன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணதும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், ஒன்று வந்து லாகின் ஆப்ஷன், இன்னொன்று சைன் அப் ஆப்ஷன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எஸ் பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வைக்கல கரியரில் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. இதில் மேனுவல் சைனப்பு அதுவும் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் அதை டச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிக்ளரேஷன் வரும், ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் அக்செப்ட் கொடுத்துருங்க. அக்செப்ட் கொடுத்துட்டு சைன் அப் நவுன்னு சொல்லிட்டு வரு இருக்குதா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஃபஸ்ட்டு நேமு, இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட் கொடுத்து சைன் அப் பண்ணிடணும். சைன் அப் பண்ணி முடிச்சதும் இந்த ஜாபுக்கான ஃபுல் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வரும், அதாவது உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ்லேருந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதனுடைய டீட்டெயில்ஸு, ஃபைனலாக ரெசியூம் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்டாண்டர்டான ரெசியூம் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான ப்ரைவேட் ஜாபுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, உங்களுடைய ரெசியூம் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்களா, ஸோ அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இன்டர்வியூ இருக்கும், ஸோ அது மூலமாக உங்களுக்கு ஜாப் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் நிறையவே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக கிளியராக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள், ஃபீஸ் கிடையாது இல்லையா, அதனால் நிறைய ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஜாபுக்கு உங்களுக்கு வந்து ஷார்ட்லிஸ்ட் ஆகுது அப்படின்னா கட்டாயம் நீங்களும் வந்து செலக்ட் ஆகி எஸ் பேங்கில் போயிடலாம். வேறு ஏதாவது தகவல் தேவைப்பிடிச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சி யூ, பாய்.